ஏயா, உனக்கு வாழ்க்கையில லட்சியமே கிடையாதா? கோயில் இல்லாத ஊருங்களா, குறிக்கோள் இல்லாத மனுஷங்களா, நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குங்க. என்ன? காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில ஒரு கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு செட்டு வச்சு அரைச்சுக்கிறவங்க, இல்லன்னா கையாலே அரைச்சிருவங்க. இவ்வளவுதான் உன் லட்சியமா? அம்மா, கோழி குப்பையை கலர் ஆசைப்படலாம், கோபுரம் கட்ட ஆசைப்படலாங்களா? ஏதோ என் சக்திக்கு தகுந்தது தானே நான் நினைக்க முடியும். ஆக காணி நிலம், கரும்பு தோட்டம், இதுதான் உன் கனவா? ஆமாங்க. அது கிடைச்சா உனக்கு போதுமா? தாராளமா போதுங்க. அதுக்கு மேல ஒன்னும் ஆசைப்பட மாட்டியே? கேட்கவே மாட்டேங்க. நம்பலாமா? இத பாருங்க, நம்ப கூடாது. நான் கல்ல, அதுவும் தெக்கத்தி கல்ல. ஓகே, தம்பி யாருமா? எங்க சிறைப்பிரை படம் பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சாய் வருது. தப்பு தப்பு, இவர நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா. கழுத்துல தாலிய காணோம்? எங்க, அப்பவே நான் சொன்னேன்ல, வர்ற வழியில ஒரு தாலிய வாங்கி கட்டிக்கிங்கன்னு. சரி சரி, சம்பிரதாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு தாலி தேவை, சந்தோஷத்துக்காக பண்ணிக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. எனக்கு அவரை பிடிச்சு போச்சு, அவருக்கு என்ன பிடிச்சு போச்சு, அதனால நாங்க மாலையை மட்டும் மாத்திக்கிட்டோம். நீ மாலையை மட்டும் மாத்திக்கலாமா? நம்ம குடும்ப மானத்தையே மாத்திருக்கேன். நம்ம வீட்டு நாய்க்கு கூட நாலு பேருக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு திடீர் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்னமா நிலைமை ஏற்பட்டுச்சு? இது திடீர் கல்யாணமா திருட்டு கல்யாணமான்னு யாரும் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு தேவையானது ப்ராப்பர்ட்டி, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதனால எனக்கு சேர வேண்டியத கௌரவமா பிரிச்சு கொடுங்க. தம்பி, நடந்தது நடந்து போச்சு. காலம் பூராவும் கண்ணுக்குட்டியாவே வாழ போறேன்னு அடம் பிடிச்சவன் தானாவே மூக்கணாங்கயிறு போட்டுக்கிட்டான். பொண்ணுக்கு பொறுப்பு வந்துருச்சேன்னு மனசை சமாதானப்படுத்திக்க, பாக்கி வேலையெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா. ஐயோ, என்னங்க போன் கிட்ட போறாரு? எங்க அவர் வாட்டு போலீஸ் கிளீஸ் சொல்லிட போறாரு, நான் வேற ஸ்டண்டியூன் சொல்ல வந்துட்டேன். கொஞ்சம் சும்மா இருயா. ஹலோ ரெஜிஸ்டார். ஐயோ, அவருக்கும் பங்கு இருக்கா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதுக்காக ரெஜிஸ்டார் கூப்பிடுறீங்க? அப்பா எழுதிருக்கிற உயில்ல கல்யாணத்துக்கு கட்டாயம் சாட்சி வேணும்னு எழுதிருக்காரு. நீதான் எந்த சாட்சியும் இல்லாம நிக்கிறியே, அதுக்கு தான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கு நான் ஒத்துக்கலனா சொத்த பிரிக்க முடியாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுங்க? எனக்கு பேட்டா கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா? இத பாருங்க, ஆறு மணிக்கு மேல போனா டிஃபன் பேட்டா கொடுக்கணும். நல்லா யோசனை பண்ணிக்கீங்க. யோ, சவால தோத்து போறது விட சந்தோஷத்துல சாகிறது பெருமைன்னு நினைக்கிறவனா? தக்கருங்க, உன்ன நம்பி ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒத்துக்கலாம்ல? தாராளமா ஒத்துக்குங்க. நமக்கு வேண்டியது காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில ஒரு கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு செட்டு, இல்லனா கையுங்க. ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு அப்புறம் புருஷனை நினைச்சுக்கிட்டு இந்த உரிமை எல்லாம் கொண்டாட வர மாட்டியே? அட நீங்க ஒண்ணுங்க, காணி நிலம் கிடைச்சா அதை உழுகிறதுக்கு எனக்கு நேரம் பத்தாதுங்க. நான் இங்க இங்க வந்து உங்களை கொண்டாடுறது. ஆக ஒண்ணு நம்பலாம். நம்புங்க நம்புங்க. ஓகே, ப்ரொசீட். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தம்பி என்ன இந்த மொழி முழிக்கிறாரு? அவர் என்ன ஆயுதத்தை ஒப்படைக்க சொல்றாரு? கல்லன்னு ஒரு கையெழுத்து, அதுலதாங்க தகராறு. இந்த காணா இல்லனா லானா, அது வரைக்கும் சரிங்க, இந்த இன்னு தாங்க இடிக்குது. அந்த இன்ன மாத்திரம் அடுத்த வீட்டுக்காரன் வந்து போடுவான். அப்படின்னா இன்னுக்கு மட்டும் கைநாட்டு போடட்டுங்களா? அதுக்கு மாத்திரம் கைநாட்டா? என்னம்மா இது, புடிச்சது புடிச்ச, பள்ளிக்கூடத்துக்கு போனவன் நான் பார்த்து பிடிக்கப்படாது? இந்தாயா, எழுத்து எழுத்தெல்லாம் வேணாம், மொத்தத்துக்கு ஒரு கைநாட்டு போதும். விரல்ல ரேகை இருக்குல்ல, அழுத்தி வை. எங்க கையெழுத்து போட்ட உடனே கழட்டி விட்டுற மாட்டீங்களே, விட்டுவீங்களா? போடியா, இதை விட பெருசா கொடுங்களேன். இங்க இருக்கு பெருசா. இல்லை
ஹலோ ஹலோ, லாயர் தாத்தா சேரி வீடுங்களா? நான் ராதா பேசுறேன். யாரு? ராவ் பகதூர் டாக்டருங்களா? எஸ். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கங்கிராச்சுலேஷன். தேங்க்யூ. எங்க அப்பா உயில்படி சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். உங்க சீனியரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. சாரி மேடம், சீனியர் இங்க இல்ல. அவர் ஹார்ட் ஆபரேஷனுக்காக அமெரிக்கா போயிருக்காரு. வரதுக்கு 6 மாசம் ஆகும். அவர் இல்லைன்னா என்ன? நீங்க அவர் ஜூனியர் தானே? நீங்க வந்து பிரிச்சு கொடுங்க. சாரி, அந்த டீடைல்ஸ் பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னங்க? அவர் வரதுக்கு 6 மாசம் ஆகுமா? எங்க வக்கீலுக்கு டூப் கிடைக்காத? நான் போடட்டுங்களா? மன்னிச்சிருங்க. சரி சரி சுலக்ஷனா, ஆயா கிட்ட சொல்லி மத்த சம்பிரதாயங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க. ஏ குண்டா, முதல் இரவு செட்டப் எல்லாம் பாத்தியா? அல்ல கோலமா இருக்குது இல்ல? அநேகமா சூடுல பூவெல்லாம் சருகாயிட போகுது. ராதா, எல்லாம் ரெடி. உன் அலங்காரம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. என் அனுபவத்துல சொல்றேன், இந்த பூவை வச்சுக்கிட்டு புதுப்புடவை கட்டிக்கிட்டு பாலை எடுத்துட்டு உள்ள போமா, உனக்காக அவர் காத்துட்டு இருப்பாரு. பூ வச்சுக்கணுமா, பொட்டு வச்சுக்கணுமா? நான் என்ன வாடுறதுக்காக செஞ்சுக்கிட்டேன்? ஏதோ வசதிக்காக செஞ்சுக்கிட்டேன். வந்த வந்தா கழுத்த இருக்கிறானா? அந்த வக்கீல சேர்ந்து கழுத்த இருக்கிறான். என்னையா இது? ஒரு இழுப்பு இழுத்தாங்க, எதுலயுமே மூடு வரும். வந்ததுல இருந்து சந்தர்ப்பமே கிடைக்கல. அதான் யாரு இங்க வர சொன்னா? அவங்கதான். அவங்க சொன்னா? உனக்கு புத்தி எங்க போச்சு? ஐயோ, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. இந்த பாரு, நீ யாரு? அதாங்க குழப்பமா இருக்கு. ஓ, ஆமா ஆமா. அதாவது புருஷன் மாதிரி நடிக்கணுமே தவிர அப்படி நடந்து கூடாது. பி கேர்ஃபுல். அப்படின்னா? ஜாக்கிரதையா இருக்கணும். ஓஹோ, அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குங்களா? புருஷங்கிற நினைப்பு, அதாவது அந்த புத்தி ஊரத்துல கூட இருக்க கூடாது. ஓகே. எனக்கு ஏங்க தோண போகுது, நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம், கரும்பு தோட்டம், நடு முழுசா முடிக்க வேணாங்கிறீங்களா? ஓஹோ, மனப்பாடு நீங்க பண்ணிட்டீங்களா? சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? வக்கீல் வந்து சொத்த பிரிக்கிற வரைக்கும் நீ நடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டாண்டுங்க. கெட் டவுன். அப்படி இறங்கியா? அந்த தலனியை போர்வை எடுத்துட்டு போ. ஊருக்குங்களா? உருப்படாத ஆளா இருக்கிய. அங்க ஒரு பால்கனி இருக்கு, அங்க போய் படுத்துக்கோ. பால்கனி இல்லையா? பனி விழுந்தா போத்திக்கோ. மழை பெஞ்சா ஓரமா உண்டிக்கோ. இந்த இதுக்கு எந்த அவசரம் வந்தாலும் மிட் நைட்ல வந்து என் கதவை தட்டக்கூடாது. நான் எங்க தட்ட போறேன்? ஆனா ஒரு சின்ன குரங்க. என்ன? கையெழுத்து போட்டதும் என் காணி நில கனவு நனவாயிரும்னு நினைச்சேன். நீங்க என்னடா, கடைசியில கையில போர்வையும் தலானியும் கொடுத்து படுக்க சொல்லிட்டீங்க. எங்க என் லட்சியமே படுத்துருமோன்னு பயம் வந்துருச்சுங்க. பயப்படாதியா? எனக்கு கிடைக்க போற ப்ராப்பர்ட்டிஸ்ல உன் கரும்பு தோட்டம் கால் தூசி தூக்கி போடுற பிடிச்சுக்கோ. பிடிக்கிற விஷயத்துல நம்ம ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுங்க. இந்த சட்டம் ஒரு இருட்டறைங்கிற படத்துல போய் எனக்கு வர கோவத்துல. சரி சரி, எங்க உங்களை பார்த்தது எனக்கு பசியே வந்துருச்சு. இந்த பழத்தையாவது அனுபவிக்கலாமா? எடுத்துக்கையா? ஐயோ,